கர்த்தரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்க போகும் வேத வசனம் லூக்கா 6:33. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நாமும் திரும்ப நன்மையை செய்கிறோம். இதனால் நமக்கு ஒரு பலனும் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. திரும்ப கிடைக்கும் என்று நாம் செய்யும் எந்த உதவியையும் தேவன் அங்கீகரிப்பதில்லை. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ விருந்து செய்யும் போது உன் சகோதரரையும் ஐஸ்வர்யவான்களையும் உறவினர்களையும் அழைக்காமல் குருடரையும் ஊனமானவர்களையும் ஏழைகளையும் அழைத்து விருந்து செய் என்று சொல்லுவதை வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி நாம் செய்யும் போது நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் நமக்கு பதில் செய்யப்படும். நாம் பாக்கியவான்களாயிருப்போம். ஏழைகளுக்கு நாம் இறங்கும் போது கர்த்தர் நமக்கு இறங்குவார். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நம்மடியில் போட கர்த்தர் செய்வார். வாங்குகிறதே பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். ஆமேன்.